I want you to turn to Genesis chapter 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம். If you want to know God's original purpose for man, you must go to Genesis chapter 1. தேவன் மனிதனை குறித்து வைத்திருக்கிற உண்மையான பூர்ணமான நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். And we read there that God, let me take an example. For example, God made one woman for one man there in Genesis 1. நான் உதாரணமாக ஒன்றை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றாம் அதிகாரத்திலே தேவன் ஒரு மனிதனையும் ஒரு மனுஷியையும் சிருஷ்டித்தார். And in Genesis 2, that is explained in more detail that God brought one woman to Adam to be his wife. இரண்டாம் அதிகாரத்திலே இன்னும் சற்று தெளிவாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு மனுஷி ஆதாமுக்கு துணையாக கொண்டு வந்தார். So Adam did not have a choice saying, I don't like her, I want somebody else. எனக்கு இந்த பெண் பிடிக்கவில்லை, எனக்கு வேறு ஒரு பெண் வேண்டும் என்றுதானே ஒரு தெரிந்து கொள்ளுதல் ஆதாமுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் கொடுத்ததுதான் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. God's perfect plan was that there should be one woman for one man. ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷி தான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பூர்ணமான முழுமையான திட்டமாக இருந்தது. When they are married, they are married for life. அவர்களுக்கு திருமணமாகும் பொழுது வாழ்க்கை முழுதுமாக இருவரும் வாழ வேண்டும். But when you come to Deuteronomy, உபாகமம் வரும்பொழுது chapter 24, 24ஆம் அதிகாரம், this is also the law of God. இதும் தேவனுடைய பிரமாணம் தான். He says here in verse 1, when a man takes a wife and she finds no favor in his eyes, then he writes a certificate of divorce and sends her out, and she leaves and goes and becomes another man's wife. 24ஆம் அதிகாரம் உபாகமம் 1ஆம் வசனத்திலே, ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் அச்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். How is this? This God changes his mind? எப்படி தேவன் தம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிறவராய் இருக்கிறாரா? No. இல்லை. God never changes. தேவன் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. But there is such a thing as God's perfect will and his permissive will. தேவனுடைய பூரணமான சித்தம் என்று ஒன்று இருக்கிறது, தேவன் அனுமதிக்கின்ற சித்தம் என்று இன்னொன்று இருக்கிறது. There are many things that God has his perfect plan for man. தேவன் மனிதனுக்கென்று அநேக பூர்ணமான முழுமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். That is his best. அதுதான் அவருடைய சிறந்த திட்டம். But if a man does not accept his best, then God says, okay, you take the second best. மனிதன் அந்த தேவனுடைய முழுமையான திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை என்றால், சரி, இரண்டாம் தரமான இந்த திட்டத்தையாவது ஏற்றுக்கொள்ள அல்லது மூன்றாவது நிலையில் கூடிய சித்தத்தை ஏற்றுக்கொள், நான்காவது ஐந்தாவது என்று அவர் குறைத்துக் கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இடைப்படுகிறது போலவே. சப்போசிங் யூ ஹாவ் எ சைல்ட், you have great plans for that child. உங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கென்று நீங்கள் பெரிய திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். Most of the parents in India want their children to be graduates and engineers like that. இந்தியாவிலே அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பட்டதாரியாக மாற வேண்டும், இன்ஜினியர்களாக மாற வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். But supposing a child after PUC says, no, I'm not interested in all that. பிளஸ் டூ படித்து முடித்த உடனே எனக்கு மேற்படிப்பில் விருப்பம் இல்லை என்று அந்த பையன் சொல்கிறான். What do you do? You say, okay, my best plan for you was this, but okay, you take a second best plan. என்னுடைய பூர்ணமான திட்டம் நீ ஒரு பொறியாளராக மாற வேண்டும், சரி, அது முடியவில்லை என்று சொன்னால் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு படிப்பை தேர்வு செய்து கொள் என்று சொல்வோம். I mean, that was not your perfect plan for your son. உங்களுடைய மகனுக்கு அது ஒரு பூர்ணமான திட்டம் அல்ல. But because he is lazy or doesn't want to study, you say, okay, and you take second best plan. அவன் சோம்பேறித்தனமா இருக்கிறபடினாலே, விருப்பமில்லாதபடினாலே, சரி, இரண்டாவது காரியத்தை தேர்வு செய்து கொள் என்று சொல்கிறீர்கள். That is the experience of many parents. இதுதான் அநேக பெற்றோருடைய அனுபவமாக இருக்கிறது. And that is also the experience of God with his children. தேவனும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் கொண்டிருக்கிறார். Now when you come to Matthew chapter 19, மத்தேயு 19ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது, we read that the Pharisees came to Jesus in verse 3 and asked him a question. மூன்றாம் வசனத்திலே பரிசேயர் இயேசுவிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். And said,
Is it lawful for a man to divorce his wife? ஒரு மனைவியை தள்ளிவிடுவது நியாயம் என்று சொல்கிறார்கள். And Jesus said in verse 4, haven't you read in Genesis chapter 1 that God made them only one man and one woman? ஆதியா முதலாம் அதிகாரத்திலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக தான் உண்டாக்கினார் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்கிறார். He didn't make two women for Adam. ஆதாமுக்கு இரண்டு மனைவிமார்களை உண்டாக்கவில்லை. And say, okay, you choose which one you want. அந்த இரண்டு பெண்மணிகளிலே எவர்கள் யார் வேண்டும் தெரிந்து கொள்ள என்று சொல்லவில்லை. You have one and when you get tired of her you can choose the other. அல்லது இவர் முதல் மனைவியை நீ வைத்துக்கொள் சளிப்படைந்து விட்டால் இரண்டாவது மனைவி வைத்துக் கொள் என்று சொல்லவில்லை. No, he said he made only one. ஒரே ஒரு மனைவி தான். So then the Pharisees said. அதற்கு பிறகு பரிசேயர்கள் கேட்கிறார்கள். They quoted this verse that we read in Deuteronomy 24. உபாகம் 24 அதிகாரத்தை தற்போது வாசித்த அந்த வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார்? Now, read this very important verse. இந்த மிக முக்கியமான வசனத்தை இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள். All of you, this is application for us now. இப்பொழுது இந்த வசனம் தான் நமக்கு பொருந்துகிற வசனமாக இருக்கிறது. My subject is not divorce. என்னுடைய பாடமானது விவாகரத்து அல்ல. My subject is not marriage. என்னுடைய பாடமானது திருமணமும் அல்ல. My subject is the victorious Christian. நான் பேசக்கூடிய கருப்பொருள் என்னவென்றால் ஒரு ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. I'm trying to show you a principle here that you need to understand to come to that victorious life. இந்த ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்குள்ளாய் வருவதற்குரிய வேதத்தில் காணப்படுகிற கோட்பாட்டை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். Why did God, who said only one man for one woman, permit after nearly 2500 years? Why did he permit divorce? ஒரு மனிதனை ஒரு மனைவிக்கென்று நியமித்த தேவன் ஏன் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் கழித்து விவாகரத்தை அனுமதித்தார்? Here Jesus gives the answer which nobody knew before. இதற்கு முன்பாக யாரும் அறியாதிருந்த அந்த பதிலை இப்பொழுது இயேசு இங்கே சொல்கிறார். God's perfect will was one man for one woman. தேவனுடைய பூரணமான திட்டம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷி. But then he modified it to his permissive will. இப்பொழுது அதை சற்று மாற்றி அவர் அனுமதிக்கக்கூடியதான ஒரு சித்தத்திற்கென்று அதை கொண்டு வருகிறார். When man does not choose God's best, God says, okay, choose a lower level. தேவனுடைய சிறந்த திட்டத்தை மனிதன் தெரிந்து கொள்வதற்கு விருப்பமற்றவனா இருப்பான் என்று சொன்னால், சரி அடுத்த நிலையில் இருக்கக்கூடியதையாவது தெரிந்து கொள் என்று சொல்கிறார். Like you want your son to be a graduate or an engineer. நீங்கள் உங்களுடைய மகன் பொறியாளராக வர வேண்டும் அல்லது பட்டதாரியாக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். He says, after fourth standard, that is enough for me. நான்காம் வகுப்பு படித்தவுடனே இதுவே போதும் அப்பா என்று சொல்கிறான். I want to work in, as one in some scooter mechanic shop cleaning the scooters. நான் இப்பொழுது ஒரு மெக்கானிக் கடையிலே போய் நான் இந்த ஸ்கூட்டர் எல்லாம் சுத்தம் செய்கிறேன், பகுதிகளை சுத்தம் செய்கிறேன் என்று சொல்கிறான். That's not what you plan for your son. உங்களுடைய மகனுக்கென்று நீங்கள் தீர்மானித்த தீர்மானம் அதுவல்ல. But you say, okay, what to do? சரி என்ன செய்வது? Instead of sitting at home doing nothing, okay, go and work in the scooter mechanic shop and clean the scooters. ஒன்றும் செய்யாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருப்பதை பார்க்கலாம், சரி மெக்கானிக் கடையில் போய் ஏதோ சுத்தம் செய்து சம்பாதித்து விடுவா என்று அனுப்புகிறார். That is your second best or 10th best for your son. உங்களுடைய மகனுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற 10th நிலையிலே காணப்படுகிற ஒரு சுத்தமாக இருக்கிறார். You know that he is intelligent and capable to reach here, but he's too lazy. அவனுக்கு புத்திக்கூர்மை இருக்கிறது, கண்டிப்பாக முதல் தரமான திட்டத்தை அவன் அடைய முடியும், ஆனாலும் அவன் சோம்பேறித்தனமாக இருக்கிறான். So you allow him to choose something which according to your mind is 10th best. ஆகவே உங்களுடைய மனதின் நிர்ணயத்தின்படி 10th நிலையிலே இருக்கக்கூடிய காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாய் அனுமதிக்கிறீர்கள். இதே போல தான் தேவனுடைய காரியத்திலே. God is a rewarder not of lazy people but of those who diligently seek. தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்குத்தான் பலன் அளிக்கிறவரே ஒழிய அவர் சோம்பேறித்தனமாய் இருக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் அல்ல. சோ இஃப் somebody does not want to diligently seek him, God says, okay, then you take whatever you want. உண்மையாய் முழு விருப்பத்தோடு கூட உண்மை தேடுவதற்கு எனக்கு மனமில்லை என்று ஒருவன் சொல்வானால் சரி நீ விரும்புகிறதை தெரிந்து கொள் என்று சொல்கிறார். The reason is here. அவருடைய காரணம் இங்கே காணப்படுகிறது. Verse 8. 8th வசனம். Because of your hardness of heart, Moses permitted it. But from the beginning, it was not like that. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார்,
ஆனால் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. So you must know that many things God permits in your life because your heart is hard. உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறபடினாலே தான் தேவன் பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். But from the beginning that was not God's plan. ஆனால் ஆதி முதலாய் அது தேவனுடைய திட்டமாக இல்லை. So this is a very important verse to remember, verse 8. ஆகவே எட்டாம் வசனம் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம். Not only for divorce. விவாகரத்துக்கு மட்டுமல்ல, but for everything that God planned for Adam. ஆதாமுக்கென்று தேவன் திட்டம் பண்ணின ஒவ்வொரு காரியத்திலையும் the principle is this. கோட்பாடு இதுதான். Today, இன்றைக்கு you as a child of Adam are not living the way God wanted you to live. ஆதாமின் பிள்ளையாய் இருக்கக்கூடிய நீங்கள் தேவன் விரும்புகிற வழியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை. Why does he allow 99% of believers to live such defeated life? ஏன் 99% விசுவாசிகள் தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது தேவன் அனுமதித்திருக்கிறார்? Do you know that is true? அது உண்மை என்று உங்களுக்கு தெரியுமா? 99% of born again believers live a life defeated by sin. 99% மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். How many believers are there in the world who can say, husband and wife can say, we don't raise our voice at each other any time in the whole year? உலகத்திலேயும் எத்தனை விசுவாச கணவன் மனைவிமார்கள் வருஷம் முழுவதும் நாங்கள் ஒருவரையொரு பார்த்து சத்தம் போடுகிறதில்லை என்று சொல்ல முடியும்? Not even 1%. ஒரு சதவீதம் கூட இருக்காது. How many believers, young men and even older men, can say, I go through the whole year without lusting with my eyes? இளைஞர்களும் முதியவர்களும் எத்தனை பேர் ஒரு முழு ஆண்டு முழுவதும் நான் கண்களை இச்சிக்காமல் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சதவீதம் கூட இல்லை. Is that God's will? இது தேவனுடைய சித்தமா? No. இல்லை. God's will is very clearly described in the Sermon on the Mount. மலை பிரசங்கத்திலே தேவனுடைய சித்தமானது அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. A man should overcome anger. மனிதன் கோபத்தை மேற்கொள்ள வேண்டும். Should overcome the lust of the eyes. கண்களின் நெச்சியை மேற்கொள்ள வேண்டும். Should overcome telling lies. பொய் சொல்லுவதை மேற்கொள்ள வேண்டும். Should overcome love of money. பண ஆசையை மேற்கொள்ள வேண்டும். Should overcome anxiety. கவலையை மேற்கொள்ள வேண்டும். Should overcome the habit of judging other people. மற்றவர்களை குற்றம் தீர்க்கிற காரியத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். Should overcome the habit of seeking honor from men for his activities. தன்னுடைய கிரியைகளின் மூலமாக மனிதனிடத்திலிருந்து கனத்தையும் மரியாதையும் எதிர்பார்ப்பதை மேற்கொள்ள வேண்டும். Control his tongue. தன்னுடைய நாவை அடக்க வேண்டும். How many believers live like that? எத்தனை விசுவாசிகள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? 1 out of 100. 100 பேருக்கு ஒருவர் தான் இப்படி வாழ்கிறார்கள். I'm not talking about Christians. I'm talking about born again believers. நான் கிறிஸ்தவர்களை பற்றி இப்பொழுது பேசவில்லை, மறுபடியும் பிறந்த விசுவாசிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். There are some Christians who belong to churches which believe in the baptism in the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்புகிற சபையைச் சேர்ந்த சிலர் இருக்கிறார்கள். Do they have this type of victorious life? அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறதா? No. இல்லை. They speak in tongues but they are defeated in their life. அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Even there you find only 1% of God victory. அங்கேயும் கூட 1% மட்டுமே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். What about the other 99%? மீதி உள்ள 99% குறித்து என்ன? They may go to heaven, I don't know, that is up to God. பரலோகத்துக்கு செல்லுவார்கள், அது தேவனை பொறுத்த காரியம். I don't know. எனக்கு தெரியாது. But this I know. ஆனால் இது எனக்கு தெரியும். That on earth they are not fulfilling God's will. பூமியிலேயே அவர்கள் தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are not living in God's perfect will. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்துக்குள்ளாக அவர்கள் வாழ்வதில்லை. They are living in God's permissive will. தேவன் அனுமதிக்கிற சித்தத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Now forget about everybody else in the world. உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரையும் மறந்து விடுங்கள். You know there are many Christian churches where in the Sunday meeting they only speak about all the bad things in other churches. ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களிலே சில சபைகளிலே மற்ற சபையில் உள்ள கெட்ட காரியங்களையும் குறைகளையும் பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். I never do that in my church. என்னுடைய சபையில் நான் அப்படி செய்யறதில்லை. If you come to any meeting in our church. எங்களுடைய சபையில் உள்ள எந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்தாலும் I do not speak about all the things that are wrong in other churches. மற்ற சபையிலே இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நான் பேசுவதில்லை. I say the things that are wrong with you. உங்களிலே இருக்கக்கூடிய தவறுகளை தான் நான் பேசுகிறேன். So who am I speaking to now? ஆகவே இப்பொழுது நான் யாரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன்? I'm speaking to all of you who are sitting here. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களிடத்திலே தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். That because of the hardness of your heart, God is allowing you to live at a much lower level than he wants you to live. தேவன் நீங்கள் எந்த நிலையை வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அந்த நிலையை காட்டில் மெதுவாக கீழே
தாழ்ந்த ஒரு நிலையில்தான் நீங்கள் உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தேவன் மேலான ஒரு கிறிஸ்தவ நிலையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். That is God's will. அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. But whether you live there or not, I don't know. நீங்கள் அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. You want your son to be an engineer, but he spends his life cleaning scooters in a mechanic shop. உங்கள் மகன் இன்ஜினியராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பியிருந்தீர்கள். இப்பொழுது மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒரு ஸ்கூட்டர் கடையிலே அவன் அங்குள்ள உதிரி பாகங்களை எல்லாம் அவன் கழுவி கொண்டிருக்கிறான். Is that your will for him? மகனை குறித்து நீங்கள் வைத்த சித்தம் அதுதானா? No. இல்லை. You don't hate your son. உங்கள் மகனை நீங்கள் வெறுப்பதில்லை, பகைப்பதில்லை. You cook your food and take care of him at home. வீட்டில் சமையல் செய்து மகனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள், அவனை பராமரிக்கிறீர்கள். He is not making you happy. ஆனால் அவன் உங்களை சந்தோஷப்படுத்துவதில்லை. Because he's lazy. ஏனென்றால் அவன் சோம்பேறித்தனம் உள்ளவனாக இருக்கிறான். Exactly how many of us are before God. இப்படித்தான் நம்மளை அநேகர் தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறோம். God wants you to live at this level. You say, no, this level is enough for me. தேவன் இந்த நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு இந்த நிலையே போதும் என்று சொல்கிறீர்கள். And in this case, it's not laziness. It is hardness of heart. இங்கே சோம்பேறித்தனம் அல்ல, ஆனால் கடினப்பட்ட இருதயம். That's what Jesus said, verse 8. எட்டாம் வசனத்தை இதைத்தான் இயேசு சொல்கிறார். Let me read it like this. நான் இப்படி இந்த வசனத்தை வாசிக்கிறேன். Because of the hardness of your heart, Moses permitted you to live at a lower level than God's original standard. உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாகத்தான் மோசே தேவன் உங்களுக்கு நியமித்த நிலையை காட்டிலும் கீழான நிலையிலே நீங்கள் வாழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். The beginning it was not like that. ஆதி முதல் அப்படியா இருக்கவில்லை. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, please remember Matthew 19 verse 8 all your life. மத்தேயு 19 அதிகாரம் 8 வசனத்தை உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். And let it speak to your heart. இந்த வசனமானது உங்கள் உள்ளத்திலே பேசட்டும். That's right. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கியிருக்கும் பொழுது, for whatever you have heard, I want to invite you to respond to God. நீங்கள் இப்பொழுது கேட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் தேவனுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் உங்களை அழைக்கிறேன். Will you say, Lord, you have spoken to me. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் பேசியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களா? And I want to speak to you. நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I want to turn from my sin. ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். நான் பாவத்தை விட்டு திரும்ப விரும்புகிறேன். I am praying in the name of Jesus who came to save me from all my sins. இயேசு என்கிற என்னுடைய எல்லா பாவங்களும் என்னை ரட்சிக்க வந்த அந்த நாமத்திலே ஆண்டவரே நான் வருகிறேன். I want to be saved from all my sins. எல்லா பாவங்களிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். Thank you Lord for hearing me. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.